செயலில் உங்களை வந்து வழிகெடுப்பான். நீங்க அந்த வழிகேட்டில் விழுந்து விடாமல் இருப்பதாக இருந்தால் இறைவனை பத்தி இப்படி புரிஞ்சுக்கிறங்க. இறைவனு கண்ணு நல்லா இருக்கும், இந்த கெட்ட கண்ணு இருக்காது. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அப்ப இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன விளையும் சொல்றோம்? அதுபோல் அவன் வந்து லசிபன்ன தஜ்ஜால, தஜ்ஜாலை பற்றி நான் வர்ணனை செய்கிறேன். சிபத்தன் லம் யசிபுகா மன்கான கபலி, எனக்கு முந்தி உள்ளவர்கள் வர்ணிக்காத ஒரு வர்ணனையை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். மற்றவங்க எல்லாம் இதை சொல்லாம போயிட்டாங்க. இந்த அவருங்கிறத, இந்த அவர் மேற்ற வந்து மற்ற நபிமார்கள் சொல்லாம போயிட்டாங்க. ரசூல் அன்பானவர்களே, யாரு முன்னுக்கு பின் முரணாக தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம என்றைக்குமே இறைவன் உருவமற்றவன் அப்படிங்கறதுல ரொம்ப பிடிப்போடு இருக்கிறோம். அப்ப இறைவனுடைய உறுப்பு மாதிரி சில வசனங்கள்லாம் வருதுங்க, சில வார்த்தைகளை கொண்டு அதுக்கு வேற வேற அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உருவம் இருக்குன்னு வாதம் வந்தவங்க கூட அந்த நிலையில் இருந்தவங்க தான். இன்னைக்கு சூழ்நிலைக்காவது மாத்தி பேசுறாங்க. அதனால உண்மை அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னதெல்லாம் நூற்று நூறு அவங்களுக்கு தான் பொருந்தும். ஆதாரம் என்ன தெரியுமில? இப்ப நீங்க கண்ணு, இப்ப கண்ணு சம்பந்தம் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த முன்னால உள்ள ஹதீஸ் நிக்கல, என்னது அவங்க பாஷையில பார்க்க நிக்கல, நம்ம பாஷையில ஆதாரமா அமையல. ஏன்னா உருவம்னு வார்த்தை கொண்டு வந்தாங்க, கேட்டோம் இருவன் எத்தனை உருவம், முன்னால் ஒரு தாழ்ந்த உருவம் அப்படின்லாம் வந்துச்சு. உருவம் சொன்னா பிரச்சனைகள் வருது, முன்னுக்கு பின் முரணா வருது, அந்த மக்கள் முன்னால உருவத்தை பார்த்தாங்களா, இப்பெல்லாம் பல கேள்வி வந்துச்சு. காலுன்னு வந்தவுடனே ஒரு காலு தான், பல காலு இல்லை அப்படிங்கிற, பல காலு இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா மறுமையில உள்ள பிரச்சனை, அதை நான் பின்னால் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். ஏன்னா இப்ப வேற சப்ஜெக்ட் இதாயிரும். இப்ப வந்து சில இறைவனுக்கு முகம் இருக்குது, கை இருக்குது, கண் இருக்கு, இதுக்கெல்லாம் அப்படி இப்படியே தான் அர்த்தம் வைக்கணும், வேற அர்த்தம் கூடாங்கல்ல. இப்ப கண்ணு சம்பந்தப்பட்ட மேற்றுக்கம் வந்துட்டதுனால நான் இதை சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லாஹு தஆலா தனக்கு கண் உள்ள மாதிரி சில வார்த்தையை போட்டு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வலி துஸ்னா அலா ஐனி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு பார்த்து சொல்றாங்க, என்னுடைய கண் முன்னால நீங்க வளர்ப்பதற்காக. அதே போல நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், அன் அஸ்னா அல் ஃபுல்க பி ஆயுனினா, நீங்க வந்து என்னுடைய கண்களுக்கு எதிராக அப்படின்னு அவங்க அர்த்தம் வைப்பாங்க. ஆனா உண்மையிலே நம்முடைய கண்காணிப்புல நீங்க கப்பலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அனிஸ்னா அல் ஃபுல்க பி ஆயுனினாண்டு. அதே போல தஜ்ரி பி ஆயுனினா, அந்த கப்பல் ஓடும் பி ஆயுனினா, நம்முடைய கண்காணிப்பில் அவன் நம்ம அர்த்தம் வைப்போம். ஆனா அவங்க தான் சொல்லுவாங்க, இல்ல இல்ல கண்ணுனா கண்ணுதான் அப்படின்னு அர்த்தம் வைப்பாங்க. இப்ப அப்படி அர்த்தம் வச்சுட்டா இன்னும் இருக்கு, இன்னும் இருக்குது சலாஸ் அவங்கள பார்த்து நீங்க என் கண்ணுல இருக்கிறீங்கன்னு. இப்ப இங்க கண்ணு கண்ணுன்றலாம் இந்த வசனத்துல வருதுங்க. இப்ப வாதிடக்கூடியவர் அவர் எழுதின தர்ஜமாவில கண்காணிப்பு அப்படிங்கிற அர்த்தம் தான் எழுதியிருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க, அனிசனா அப்படிங்கிறதுக்கு நமது மேற்பார்வையில், நம்முடைய கண்கண்ணு அர்த்தம் வைக்கலாங்க, கண்ணுன்னுதான் வார்த்தை இருக்குது, மேற்பார்வை என்று அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய கொள்கை, கண்ணு இருக்கும் கண்ணு வச்சிடாதீங்க. ஆனா இது அதுவும் சரி, இப்ப இதுல என்ன வழங்குது, யாருக்கு எது சரியும் தெரியுது? இதுதான் சரியும் தெரியுது. இது சரின்னு தெரிய போய் தான் அவங்க தர்ஜமால எழுதிருக்கிறாங்க. நம்ம கொள்கை தப்புன்னு சொன்னா பேசாம கண்ணுண்டால தர்ஜமா பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம கருத்து சரிதான், அவங்க மனசாட்சி சொல்லுது, இதை நாம் சொல்லல, அவங்க எழுத்து அறிவிக்குது. அதே போல பாருங்க, வலி துஸ்னா அலா ஐனிங்கிற இடத்துல எனது கண்காணிப்பில் அவங்க தர்ஜமால எழுதிருக்கிறாங்க. தஜ்ரீபி ஐனினா, நமது கண்காணிப்பில், இது மூணாவது இடம். நமது கண்காணிப்பில், இப்படி கிட்டத்தட்ட இந்த நாலு வசனங்கள்ல அல்லாஹு தஆலா கண்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றான். கண்ணுக்கு கண்ணு அர்த்தம் வைக்க கூடாது, கண்காணிப்பு நம்மளோட வழிக்கு வர்றாங்க. இதைத்தானே நாம படிச்சு படிச்சு சொல்றோம், அப்படி நேரில் அர்த்தம் கொடுக்காதீங்க. இப்ப கொடுத்துருக்கீங்கல்ல அந்த அளவுக்கு வாங்க, பிரச்சனை வராது, அது அவங்களும் சரி பண்றாங்க. அப்ப மனசாட்சி பிரகாரம் யார் சொல்ற கரெக்ட் வழங்குது, நம்ம சொல்றதா கரெக்ட், அவங்களும் தெரியுது, இல்லைன்னா அப்படி எழுந்திருக்க மாட்டாங்க. அதை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அடுத்து முன்னுக்கு பின் முறம் பண்றாங்க, முறம் வர்றாங்கன்னு சும்மா சொன்னதுனால ஒரு ஆள் முறம்பட்டா ஆயிட மாட்டாரு. எப்படி முறம் வர்றாங்க காமிக்கணும்? இப்ப முறம்பட்டா நம்ம சொன்னா காமிச்சிட்டோம், கண்காணிப்புல அர்த்தம் வச்சிருக்கிறாங்க, இங்க கண்ணுண்டே வாதிடுறாங்க, யார் எது முரண் சொன்னா காமிக்கிறோம். அதனால பத்து தடவை திருப்பி திருப்பி சொல்லலாம், அவர் முன்னால சொல்லி பின்னால் முறம் பண்றாங்க, அவர் சொல்லிட்டனால ஆள எப்படி முரண்பட்டா அதை நிரூபிக்கணும். இப்ப நம்ம லைச கமிதி விஷயங்கிறது அன்னைக்கும் சொன்னோம் இன்னைக்கும் சொன்னோம் அப்படிதான் சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரமா கேட்க முடியுமா? ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ் தஆலா அந்த சூரியன் தான் அப்படிங்கிறாரு,
இல்ல பா அப்படிங்கணும். அப்ப அல்லாஹ் சூரியன் அல்லாஹ் இல்லங்கிறது என்ன ஆதாரம்? குர்ஆன்ல தான், ஹதீஸ்ல தான்டா. உடனே அதுக்கு ஆதாரம் கேட்டாக்கா சூரியன் வந்து அல்லாஹ் அல்ல. சூரியனுக்கு வேண்டாம் இப்ராஹிம் சொல்ல வேண்டாம் இருக்கலாம். உதாரணத்துக்கு சூரியங்கிறேன், சூரியன் வேண்டாம் இங்க விட்டுருங்க. உதாரணத்துக்கு மரம் வச்சுக்கிறேங்க, பாம்புண்டு வச்சுக்கிறேங்க, பள்ளின்னு வச்சுக்கிறேங்க, யானைண்டு வச்சுக்கிறேங்க, எத்தனையோ வணங்குறாங்கல்ல. இப்ப அவங்க வந்து அது ஒரு கடவுள் அப்படிங்கிறாங்க. கடவுள் இல்லைங்கிறோம். இப்ப யானை கடவுள் இல்லைங்கிறது என்ன ஆதாரம்? லைசக்கு மிதிரி செய்யும் ஓதிரும் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் போல எதுவும் இல்லைன்னு இருக்கல. யானை இதை இதை விட்டு நீங்க போச்சு, அவ்வளவுதான். வளம் வெக்குள்ள குப்பன் அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. இறைவனுக்கு நேரம் யாரும் இல்ல. ஒரு ஆள் சொல்றான் இந்த நோட்டு அல்லாதான். அட இல்லடா அப்படின்னு என்ன ஆதாரம்டா? நோட்டு அல்லா இல்லைன்னு குரான்ல பார்க்க முடியும் நேரடியா. லைசக மிதிரி செய்யும் தான். அப்ப எல்லாத்துக்கும் அழகான ஆதாரம் அது லைசக மிதிரி செய்யுங்கிறது. இப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு நீங்க சொன்ன ஆதாரம் தாங்க. இல்லை என்றா லைசக மிதிரி செய்யும் தான் ஆதாரம். அதான் ஏதாவது சொல்றேன். இதுக்கு மட்டும் இல்ல, இறைவனுக்கு எதிராக அவனுடைய பண்புக்கு பொருந்தாத கருத்துக்களை எவர் சொன்னாலும் இந்த உலகத்திலே அதை தடுப்பதற்குண்டான அற்புத ஆயுதம் தான் லைச கமிதிரை செய்வன். சாதாரண வசமா ஒவ்வொன்னா கொண்டு வர அல்ல அந்த கட்டணமா இல்ல, அது என்ன ஆதாரம் அப்படின்னா லைச கமிதிரை செய்வன் தான். அதனால எல்லாவற்றுக்கும் அற்புதமான ஆதாரம் அது. இன்னொன்னு இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்ட்டா, அப்ப ஒவ்வொரு மாதிரி மாதிரி இல்லைங்கிறீங்களே, அப்ப அல்லா கேக்குறானே நம்மளும் கேட்கிறோமே, அப்ப வித்தியாசம் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா பாக்குறான், நாமும் பாக்குறோம். அப்ப நம்முடைய பார்வை எல்லாம் அவனு சொல்லத்தானே செய்யறோம். அல்லாஹ் கேட்கறது நம்முடைய கேள்வி எல்லாம் அது வேறன்னு சொல்லத்தானே செய்யறோம். ஆமா, இதெல்லாம் பண்புகள் பிரச்சனை இல்லையே. நீங்க உருவன்னு சொன்னதானே பிரச்சனை வருது. மனிதனுக்குண்டான அனைத்து பலவீனமா எல்லாம் வந்துடுவாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல, ஏற்கனவே ஓதுன வசனம் தான் அது. அது காலி விஷயமா இருந்தாலும் சரி, ஹதீஸ்ல வருது, முகம் விஷயம் குர்ஆன்ல வருது. உருவாண்டு வச்சுட்டா எவ்வளவு பாதிப்பு வருது. அல்லாட முகம் மட்டும் அழியும், கையகா முகம் மட்டும் இருக்கும், முகத்தை தவிர எல்லாம் அழிஞ்சு போவோம் அப்படின்னு நம்மள பாதகமான அர்த்தமெல்லாம் வருது. அதனாலதான் நம்ம அந்த அர்த்தம் வைக்க கூடாது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப பண்பை பத்தி சொல்லும் போது இந்த பிரச்சனை இல்ல, அப்படி வந்துட்டோம் வச்சுக்கிறேன். இதோட பாட்டுனீங்க இன்னும் நிறைய இருக்குத. அப்ப அல்லாஹு தஆலா சூழ்ச்சி செய்வான் அப்படின்னு இருக்குது. அப்ப அதே ஒரு பண்பாக்கு ஒரு ஆள் வர்றாரு, அல்லாஹ் சொல்லிட்டாங்க மக்கர் அல்ல, அல்லாஹ் சூழ்ச்சி சொல்லிட்டாங்களா அப்படியே நம்பு. கேட்டாக்கா நம்ம சூழ்ச்சி செய்யற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு ஒப்புக்கொள்வோமா? அல்லாஹ் எஸ்தாசி பிஹும் வருது, அல்லாஹ் அவர்களை கேலி செய்வான் பரிகாசம். அல்லாஹ் எப்படிங்க கேலி கிண்டல செய்வான் அப்படின்னு கேட்டாக்கா அவன் கிண்டல் வேற, நம்ம கிண்டல் வேற அப்படி சொல்லி கொடு சொல்லாம. அப்படி ஒவ்வொரு ஹாதி உழுகும் அல்லாஹு தாலா மோசடி செய்வான் இருக்கு. இன்னும் அல்லாஹ் பார்த்து மோசடிவான் இருக்க, அல்லாஹ் சொல்லிட்டாலும் நீ அப்படியே நம்பு இப்படி சொல்லிக்க. அல்லாஹ் மோசடி செய்த வேற, நம்ம மோசடி செய்யற வேற அப்படி சொல்லிக்கல. இது அல்லாவை கண்ணியப்படுத்துற முறையா? அல்லாவுடைய கண்ணியத்திற்கு சீர்குலைக்கிற எதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப உறுப்பு இருக்கிறது, உருவம் இருக்கிறதுன்னு சொன்னா அல்லாவுடைய பண்புக்கு அது ஆபத்தாக முடிகிறது. அதனாலதான் அதை நம்ம இருக்க கூடாது என்று நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்னு அங்க வந்து ஒரு ஆழம் ஒரு வசனத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாம் அங்க சாட்சி சொல்லுவோமே, அப்ப நம்ம எல்லாம் பார்த்தோமா நபிமார்கள் அவங்க கவுமுகளுக்கு மத்திய நடந்து நம்ம பார்த்தோமா, நம்ம எல்லாம் சாட்சி சொல்ல வருவோம்ல. அப்ப அல்லாஹ் கேக்கும் என்ன சொல்லுவோம்? எங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னாங்க அதை வச்சு சொல்லுவோம் அப்படிமோ? நாங்கெல்லாம் பார்த்தோம், இவங்க போய் சொன்னாங்க அவங்க எல்லாம் கேட்கல பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. எங்க நபி சொன்னாங்க இறைவனே அதை வச்சு சொல்றோன்றோம். ஆனா இங்க ஹதீஸ்ல எப்படி இருக்கு? தாரீஃபு உணவுண்டு இருக்கு, உங்களுக்கு தெரிந்த சாக் அப்படின்னு வருது. அப்ப மக்கள் எல்லாம் நாங்கெல்லாம் குர்ஆன்ல சாக்குன்னு வந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாங்கல்ல. சாக்குனவ என்ன தெரிந்தோண்டு வருதுல? இப்ப இங்க இருக்கக்கூடியவங்கள சாக்குன்னு என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க? அப்ப விளங்குனா தானே சொல்ல முடியும். ஹதீஸ்ல வருது நீங்கள் விளங்கி வைத்திருக்கிற சாக், நீங்க அல்லாவுடைய காலுன்னு இங்க வழங்கினா அந்த காலை எப்படி விளங்கி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா சாக்குண்டு அதை வச்சு நம்ம சொல்றோம். அப்படி ஹதீஸ்ல இல்லையே, நீங்க சொன்னா சரியா போச்சா? ஹதீஸ்ல இருக்கணும், அங்க தாரீஃபு உணவுண்டு வருது. நீங்கள் விளங்கி வைத்திருக்கிற குர்ஆனில் சொல்லப்பட்டவெல்லாம் கிடையாது, ஹதீஸில் வந்திருக்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் விளங்கி வைத்திருக்கிற. அப்படி எப்படி விளங்கி வச்சிருங்க நீங்க எல்லாம் அங்க போய் சொல்ல? அதனால இங்க வந்து சிபத்தான் சொல்லணுங்க. சிபத்து வந்து எதை படிச்சு இன்னொன்று கேட்டாங்க, சிபத்தை எப்படி பார்க்க முடியும்? நாங்க பார்க்கலாம், அல்லாவோட வல்லமை இப்ப நீங்க பார்க்கலையா? என்னதான் அல்லாஹ் புல்லிஷன் கேட்டு அல்லாவுக்கு கூவத்து இருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்றோம்ல, அல்லாவுடைய கூவத்தை இந்த உலகத்தில் பாக்குறீங்களா இல்லையா? ஒவ்வொரு பொருளும் பாக்குறீங்க அல்லாவோட வல்லமைய. அதுக்காண்டி குதிரத்துன்ற தனியா ஒண்ணு அது அது ஒரு வடிவெடுத்து வருமே. நாங்க வடிவமே கூடான்னு சொல்லி இருக்கும் போது அல்லாவோட உள்ளமைகளும் அல்லாவோட சிவத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது வரும்டா சொன்னோம். இல்ல அல்லாவோட இராத நாட்டம் இருக்கிறது, அதுவும் இறைவனுடைய வல்லமை இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா?
அதனால இந்த உலக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சுபத்தை கண்டுகிட்டுதான் இருக்கிறோம். எப்படி காணணுமோ அப்படி கண்டுகிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அந்த மாதிரி அங்கேயும் சாக்குங்கிறது சித்தத்துல கடுமைன்னு சொன்னோம்ல, அந்த அமளி துமளி மறுமையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் இறைவனுடைய கட்டளையாக ஏற்படுபவை. அல்லாஹ்வுடைய சுபத்தினா அது அல்லாஹ் தான் உண்டாக்குறான். ஒரு சில உண்டாக்குற யாரு? அல்லாஹ். அதான் அவனுடைய பண்பு. அதான பண்பு அதுக்கு ஒரு தனி உருவம் கொடுத்து அது அப்படியே வரும் நம்மளாம் பார்ப்போம் அப்படிங்கறதல்ல. அந்த அமளி